வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஓம் ஓம். சத்குருநாத மகாராஜ் கி ஹர ஹர நம பார்வதி பதயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, மாணிக்க வாசகர் மலரடிகள். திருவாச்சகத்தில் இருக்கிற சிவபுராண வரிகளை எல்லாம் முடிந்த வரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம், அர்த்தம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாடல் வரிகளை முடிந்த வரையில் அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரணே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. இப்போ அதை பார்க்கணும். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரணே. சிவபுரம்ங்கிறது வரைக்கும் அர்த்தம் பார்த்தோம். ஆகவே இந்த சிவபுரம்ங்கிறது வெளியே எங்கேயோ இல்லை, இந்த பிரபஞ்சமே சிவபுரம்தான், நம்முடைய சரீரமே சிவபுரம்தான். அந்த அர்த்தத்தை பார்த்தோம். இந்த உள்ளத்துக்குள்ள இந்த உடம்பில் எப்பவும் சிவபெருமானையே நம்ம தியானம் பண்ணால் இது சிவபுரம், இல்லாட்டி இது சவபுரம்தான். ஆகவே இது வெறும் பொருளை இன்பத்தை நினைத்து பேரின்பமே வடிவான இறைவனை உள்ளத்துக்குள்ளே இடைவிடாமல் நினைத்து அவரை சார்ந்திருந்து நம்முடைய உலக வாழ்க்கையை நடத்துவோமே ஆனால் நாம் சிவபுரத்திலேயே எப்பொழுதும் இருப்போம். பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாரிக்கிறதுன்னு சொன்னால் உய்விக்கிறதுன்னு அர்த்தம். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசம்னா தெரியும் நமக்கு, கயிறால் கட்டிக்கிறது எல்லாம், அதாவது இதெல்லாம் மென்டலி பவுண்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். நம்ம மனசுனால் எல்லாத்தையும் இல்லாமல் போட்டு கட்டி வச்சுட்டுருக்கோம். நம்முடைய பிற்கால வாழ்க்கை என்னெல்லாமோ கற்பனை பண்ணுறோம், நம்முடைய உறவுகளோடு நம்மளை கட்டி கொண்டிருக்கிறோம், உலகத்தோட எல்லாம் அதெல்லாம் இருக்கணும். பொறுப்பாக இருக்கிறதுங்கிறது வேறு, பவுண்ட் ஆகிறதுங்கிறது வேறு, பைண்டு பண்ணிக்கிறது, நாமளே கட்டிக்கிறோம் நிறைய விஷயங்கள். அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால, விருப்பு வெறுப்பு வர்றதுனால மனசில் சஞ்சலம் ஏற்பட்டு துன்பம் வெளிப்படுகிறது, துன்பம் தோன்றுகிறது. ஆகவே இந்த பாசங்கிறத யாமார் யமதார் எம் பாசங்கள் ஆரம்பர் மற்றொரு இடத்துல. இறைவனை சார்ந்திருந்தாலே நமக்கு பாசம் பற்றெல்லாம் இருக்காது, அதுக்காக அன்பு இருக்கும். எல்லாரிடத்துலேயும் தூய்மையான அன்பு இருக்கும். நம்முடைய நம்ம நெருங்கினவர்கள்ட்ட மாத்திரம் இல்லை, நமக்கு தெரியாதவர்களிடத்துலையும் அன்பு இருக்கும். நம்ம நெருங்கின இடத்துல மாத்திரம் அன்பை வெளிப்படுத்தி நெருங்காத இடத்துல எல்லாம் அவங்களுக்காக பிரார்த்தனை கூட பண்ணுறதில்லை. இன்னும் சில பேர் என்ன போக போனால் என்ன சொல்லுகிறார்கள், இன்னும் தனக்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியாக இருந்தால் அவனுக்காக அவன் நன்றாக இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறான் சில பேர். இதெல்லாம் அறியாமை தானே, யாரும் சாஸ்வதம் கிடையாது. கீதையில் பகவான் சொல்கிறார், ஆஷா பாஷ சதையர் பத்தாக, அசுர குணங்கிறது, ஆஷா பாஷ சதையர் பத்தாக காமக்ரோத பராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்நாயேன அர்த்த சஞ்சயான். வர்ணனை பாருங்க, இதெல்லாம் அசுர குணங்கிறார் கீதையில் பகவான். ஆஷா பாஷ சதைஹி பத்தாக, நூற்றுக்கணக்கான ஆசைகள் பாசங்கள், எப்போ பார்த்தாலும் ஆசையும் எரிச்சலும் தான் இருக்கு.
ஆஷா பாஷ சதைர் பத்தாக காம குரோத பராயணாக. கடைசி வரைக்கும் கோபமும் போகமாட்டேங்கிறது, பேராசையும் போகமாட்டேங்கிறது, இன்னொருத்தன் வாழ்க்கையை பார்த்து வயத்தறிச்சலும் போகமாட்டேங்கிறது. ஆகவே காமக்ரோத பராயணாக, அதனால் என்ன பண்ணுகிறார்கள், இன்னும் இன்னும் எத்தனை ஜென்மாவுக்கு சேர்க்கறது இல்லை. காம போகார்த்தம் அந்நியாயேன அர்த்த சஞ்சயான், பணத்தை அநியாயமான வழியிலெல்லாம் சம்பாதிக்கிறாங்கிறார். இது அசுர குணங்களில் சேர்ந்தது. ஆக எதுக்கு சொல்கிறேன், இந்த மாணிக்க வாச்சகர் ஹரிமர்தன பாண்டியன்கிட்ட மகாமந்திரியாக இருக்கார், ஆனால் அவர் சொல்கிறார் பாசம், இந்த உலகத்தில் எனக்கு பாசம் இருக்குது, அதெல்லாத்தையும் அறுத்துட்டார். குருந்தமரத்தடியில் திருப்பெருந்துறையில் மகாதீர்த்த க்ஷேத்திரம், பெருந்துறைங்கிறது சம்ஸ்கிருதத்தில் மகாதீர்த்த க்ஷேத்திரம். நிறைய பேருக்கு தெரியாது, மாணிக்க வாச்சகர் சம்ஸ்கிருதத்துலேயும் ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதியிருக்கிறார். குந்தமூலஸ்துதி என்று தருமபுர ஆதீனத்தில் கூட இந்த ரமணன் அப்படின்னு ஒரு பெரியவர், அவர் மூலமாக அது வெளியிடப்பட்டிருக்கிறது. குந்தமூலஸ்துதி, குந்தம்ங்கிறது வந்து இந்த குந்த விருட்சம், தமிழில் அது குருந்தம்னு பேர். சிறிய அளவில் இருக்க அந்த புஸ்தகங்கள்லாம் குந்தமூலஸ்துதிங்கிறது, முடிஞ்சால் அது அப்புறம் பார்க்கலாம். பாஷமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, இந்த ஆரியன்கிற சப்தத்துக்கு அர்த்தம் மகானுபாவா சாஸ்திரஜா தர்மனிஷ்டா அப்படின்னு அர்த்தம். இந்த ஆரியன்கிற சொல்ல வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் வந்து ஆரியர்களுடைய படையெடுப்பு, ஆரியர்கள் வந்து இவர்களை கெடுத்தார்கள், அவர்களை கெடுத்த இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போக முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி உண்மையாக இருந்தால் கூட இப்போ இருக்கிறவனுக்கு நிம்மதிக்கு வழியை சொல்கிறதுக்கு காரணம், பழைய கதையே எத்தனை வருஷம்தான் பேச முடியும். வருங்கால தலைமுறையெல்லாம் தவறான வழிகாட்டுதல்களை சில பேர் பண்ணுகிறார்கள். சுவாமி அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார், சரியான நேரத்தில் சரியான இடத்துல அதுக்கு தகுந்த இதை காட்டுவார், அந்த நம்பிக்கை இருக்குது. சில பேர் நம்முடைய மதத்தை தான் இதில் இப்போ கீதையும் குறளம்னு பேசுகிறாங்க, நான் கேட்டேன் சமீபத்தில், வேண்டுமென்றே ஹிந்து மதத்தை இழிவாக பேசுறது, குறளும் விவிலியமும் குறளும் திருக்குறானும் திருவிவிலியமும் அப்படின்னு ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, அப்படி பேசுறது கிடையாது. இந்த ஆரியன் தமிழன் திராவிடன் ஒருத்தரும் கிடையாது. இப்போது யாருக்கு திருக்குறள் முழுக்க தெரிகிறது, திருக்குறள் படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் எத்தனை பேர், அப்படி இருக்கிறவர்கள் பிரசித்தமாக இருக்கிறார்களா, பாப்புலராக இருக்கிறார்களா, அவர்கள் நமக்கே வம்புன்னு எங்கேயோ மூலையில் உட்கார்ந்து கொண்டு குடத்திலிட்ட விளக்கு போல இருக்கிறார்கள். ஆரியன்கிறது பகவானுக்கு பேர், ஆரிய சப்தம்ங்கிறது ஆரியஹான்னு நான் என்ன அர்த்தம், அதுதான் தமிழில் ஐயருங்கிறாங்க. ஆரியஹா அப்படின்னு சொன்னால் சாஸ்திரஜானம் உள்ளவன், அதை வந்து தெய்வீகமாக பாதுகாக்கிறவன், அவனுக்கு பேர் ஆரியன்னு பேர். இந்த ஆரிய சப்தம், திராவிட சப்தம், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பண்பை குறிக்கிறது. ஆரியன் அப்படிங்கிறது ஆரிய நாட்டினர்னு பாடுறார் இல்லையா பாரதியார், அதாவது நம்முடைய சாஸ்திரங்களை நன்றாக தெரிஞ்சு அந்த சாஸ்திர நெறிப்படி வாழ்ந்து அதனுடைய தெய்வீகத்தை காப்பாற்றுகிறவர்களுக்கு ஆரியன்னு பேர். முதல் ஆரியன் யாருன்னா சிவபெருமான் தான், ஆதி குருன்னு சொல்கிற மாதிரி ஆதி ஆரியன் யாருன்னா சாஸ்திரங்களெல்லாம் தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறவர் அவர் தானே. ஆ பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும், பாரிக்கும்னா என்ன அர்த்தம், இந்த லோக விஷயத்தில் இருக்கிற ஆசா பாசங்களையெல்லாம் நீக்கி எனக்கு தத்துவஜானத்தை உபதேசம் பண்ணி என்னை வந்து உய்வு பெறச் செய்கிறார், துன்பமில்லாத இன்பத்தை நான் உணரும்படி செய்கிறார், அப்பேற்பட்டவர். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. இது அடுத்த வரி. நேச அருள் புரிந்து, நான் வந்து குதிரையிலிருந்து இறங்கி அந்த குருந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த குருநாதரை வீழ்ந்து வணங்கினேன். அவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் குருந்த மரத்தடியில், சிவபெருமான் குரு வடிவத்தில். அப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது நான் விழுந்து வணங்கிய போது என் மேலே நேச அருள் புரிந்து, ரொம்ப அன்போடு அருளை வெளிப்படுத்தி. இந்த அருள்ங்கிறது பல பொருளை கொடுக்கக்கூடியது, அன்புங்கிறது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு உணர்ச்சி.
அது வந்து அருள்ங்கிறது இரக்கம், அருள்ங்கிறது கடவுளுடைய சக்திக்கும் பேர். இந்த இடத்துல அருள்ங்கிறது இரக்கம், திருக்குறளில் அருள் உடைமைங்கிறது இரக்கம் உடைமைன்னு அர்த்தம். சந்நியாசிக்கு எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அஹிம்சையோடு இருக்கணுங்கிறதுக்காக துறவர இயல்ல முதல்ல திருவள்ளுவர் அருள் உடைமைன்னு தான் தொடங்குகிறார். இல்லறவியல்ல 25வது அதிகாரம், 20 துறவர இயல்ல முதல் அதிகாரம் அருள் உடைமை. முதல்ல துறவி எப்படி இருக்கணும்னா எல்லார்கிட்டையும் அருளோடு இருக்கணும், இரக்கம் காட்டுறவனாக இருக்கணும். ஆஹா, அருள் செல்வம்னர் இங்கேயும் நேச அருள் புரிந்து அருளை வெளிப்படுத்தினார். மனசில் இருக்கிற அன்பை கண்களால் உடம்பால் இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறோமே அது மூலம் வெளிக்காட்டுறது அந்த அருள் புரிந்து. அருள் புரியறதுன்னா வெறுமனை இரக்கம் காட்டுறது மாத்திரம் இல்லை, அதுக்கு பரிகாரம் பண்ணுறார். நெஞ்சில் வஞ்சங்கட, என்னுடைய மனசில் இருந்த நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. எப்படி பாருங்கள், பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராறுன்னா என்ன அர்த்தம், பெரிய ஆறு. பிரம்மபுத்திரா பார்த்துருக்கீங்களா தெரியாது, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த நதியிலேயே பிரம்மபுத்திரா ரொம்ப பெருசு, ஆனால் அதனுடைய நீளம் குறைவு அகலம் ரொம்ப பெருசு, 12 கிலோமீட்டர் வைடு. அஸ்ஸாமில் இருக்குது, அஸ்ஸாம் டிப்ருகர்லேருந்து டிப்ருகர்லேயே இருக்குது, அஸ்ஸாமினுடைய தலைநகரம் டிப்ருகர். அங்கே டீ தோட்டங்கள்லாம் இருக்குது, அதனுடைய கரையை பார்த்தோம்னா அங்கேருந்து 12 கிலோமீட்டர் இருக்கும். பிளேனில் பார்த்தாலே அது கடல் மாதிரி தெரியும். இது வந்து உலகத்தில் பார்க்குற ஜட வஸ்து, ஆனால் மனசுக்குள்ள பகவானுக்கு இருக்கிற அந்த பேராறு எப்பேற்பட்ட பேராறுன்னா கருணாசாகரம்னு சொல்கிறோம். அது கருணாசாகரம்ங்கிறது இருக்குது, நிலச்சிருக்கு, இது ஓடிண்டே இருக்குது. பெருங்கருணை பேராறு, கருணைன்னு சொன்னால் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை. ஆக நேசம்ங்கிறார், அருள்ங்கிறார், கருணைங்கிறார். நேசம் அருள்ங்கிறது தமிழ் சொற்கள், கருணைங்கிறதுக்கு சாதாரணமாக லட்சணம் சொல்கிற போது துக்கிதேஷு தயா கருணா, துன்பப்படுகிறவர்களை பார்த்து வெளிப்படுத்துகிற ஒரு செயலுக்கு பெயர் ஆங்கிலத்தில் சிம்பத்தி எம்பத்தின்லாம் சொல்லுவார்கள். சிம்பத்தினா இறக்கப்படுறது, எம்பத்தினா அவன் அழுதா நம்மளும் அழுதுரும். அவன் துக்கப்படுறதை பார்த்தா நமக்கே சாப்பிட தோணாது. அது வந்து அதாவது இந்த எம்பத்தின்னு சொன்னால் அப்படியே அவர்கள் அழுதா நமக்கு அழுக வரும். அது மாதிரி பெருங்கருணை, இந்த இறைவன் வந்து குருவாக வந்து பெருங்கருணையோடு உபதேசம் பண்ணுறார். அது எப்படின்னா பேராது நின்ற பெருங்கருணை, பெயர்க்க முடியாதுன்னு அர்த்தம். அந்த கருணை என்றைக்காக குறைஞ்சி போயிடுமா? சில சமயம் சில பேரை பார்க்குறோம், அன்றைக்கி அவர் ரொம்ப கருணையோடு பேசினார், இன்றைக்கி மூட விட்டு போல் இருக்கு அப்படிங்கிறோம். அப்படி இருக்குமா கடவுளுக்கு? நமக்கு வேணால் மனுஷனுக்கு வேணால் மூட விட்டெல்லாம் ஆகலாம், ஆனால் கடவுளுக்கு எப்போவும் வந்து அன்பு, தூய்மையான அன்பு இருக்குது எல்லாரிடத்துலேயும். அது அவர் அந்த அவரோட கனெக்ட் பண்ணுறவனுக்கு தானே தெரியும், இறைவனோட தூய்மையாக தொடர்பு வைக்கிறவனுக்கு தான் இறைவனுடைய மகிமை தெரியும். எப்போவுமே நம்ம அந்த சாதனை வச்சுட்டுருக்கோம், அந்த ஆண்டனாவோட கனெக்ட் பண்ணாது தானே, இல்லாட்டி நம்ம நெட்டெல்லாம் வருது பாருங்கள், இப்படி வந்து 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 போகிறது பாருங்கள், அப்படி இருக்கும், இப்படி இருக்காது. அதெல்லாம் வந்து இந்த அந்த நெட்டு மகா நெட்டு, ஒரு நாளும் கனெக்ஷன்லாம் போகாது. ஆ, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட. நம்ம நெஞ்சில் எவ்வளவோ வஞ்சங்கள்லாம் இருக்கு. ஆ, நெஞ்சில் வஞ்சம் கிட. வஞ்சனைன்னா என்ன அர்த்தம், மற்றவனுக்கு ஏன் மற்றவர்களை துரோகம் பண்ணுறது. அது மாத்திரமில்லை, கடவுள் எனக்கு என்னை நம்பி இந்த உடம்பை கொடுத்துருக்கார் மோட்சத்துக்காக, நான் அதை போய் மிஸ்யூஸ் பண்ணால் அது வஞ்சனை தானே. நம்ம அந்த ஆட்டிடியூட் அந்த ஆங்கிளில் தான் திங்க் பண்ணுவோம். பகவான் வந்து எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கார், நான் அதை சரியாக உபயோகப்படுத்தலைன்னா வந்த வரவை மறக்கலாமா? எதுக்காக இந்த உடம்பு வந்திருக்கு அதை மறக்கக்கூடாது. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். குழந்தையிலேருந்து பிறந்த குழந்தையை பார்த்து சொல்கிறான் ஜாதகர்ம சம்ஸ்காரத்துலாம், வேதோசி வேதோசி வேதோசி. வேதோசின்னா என்ன அர்த்தம், யூஆர் பியூர் கான்ஷியஸ்னஸ்ங்கிறான் குழந்தையை பார்த்து, பிறந்த குழந்தையை பார்த்து.
ஆதிசங்கரர் இதை வந்து பிருகதாரண்யக உபநிஷத்தில் உபதேசம் பண்ணுறார். பிறந்த குழந்தையை பார்த்து நீ பகவான் அப்படின்னு சொல்கிற ஒரு மதம் நம்முடைய மதம். குழந்தைக்கா எத்தனை பிரார்த்தனைகள், மானோ மகாந்த முதமானோ அர்பகம் மான உக்ஷந்த முதமான உக்ஷிதம், மந்திரங்களெல்லாம் படித்தாதான் தெரியும் இதெல்லாம். ஆக நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, நெஞ்சில் வஞ்சம்ங்கிறது நான் இப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறேன். வஞ்சம்னா என்ன, பிறரை ஏமாத்துறது, நம்மளை நம்புகிறவனே நம்ம வந்து அந்த நம்பிக்கையே இல்லாமல் பண்ணுறது. நான் உன்னை நம்பினேனேப்பா, ஒரு பொருளை கொடுக்குறான், எதையோ கொடுக்குறான், பொண்ணை கொடுக்குறான், ஆனால் அவன் சரியாக வச்சுக்க மாட்டேங்கிறான், எப்படி இல்லாமல் நடக்கிறதே உலகத்தில். ஆக இந்த வஞ்சம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, பிறர் நம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை இல்லாமல் செய்கின்ற ஒரு எண்ணம் செயல், இதுக்கெல்லாம் வஞ்சனைன்னு பேர். வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்னர் அபிராமி பட்டர். நமக்கு அம்பாளை பூஜை பண்ணினா என்ன கிடைக்கும்னா, நமக்கு இந்த வஞ்சனை இல்லாத ஜனங்களோட சத்சங்கம் கிடைக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இங்கே சொல்கிறது என்னென்னா, நெஞ்சில் வஞ்சம் கெட. இந்த வஞ்சம்ங்கிறது நான் இது ஒரு அர்த்தமாக சொல்கிறேன். வேதத்தில் அப்படிலாம் மந்திரங்கள்லாம் இருக்குது. அதாவது யார் ஒருத்தன் இந்த சரீரத்தில் பரம்பொருளை தெரிஞ்சுக்கலன்னா, அவன் பெரிய பகவான் கொடுத்த சரீரத்தை தப்பாக பயன்படுத்தின தோஷம் அவனுக்கு வருது. இஹச்சேத வேதி தத சத்தியமஸ்தி நச்சேதிகா வேதீன் மகதீவி நஷ்டிஹி. இஹ வே அவேதி சேத், இங்கே இருக்கிற போதே இந்த சரீரத்திலேருந்து ஜீவாத்மா பிரியறதுக்குள்ளேயே சத்தியத்தை புரிஞ்சுடணுமா, இல்லாட்டி பெரிய நஷ்டமா. மகதீவி நஷ்டிஹிங்கிறது வேதம். நம்ம வீணாக்கிடக்கூடாது, ஏன்னா மறுபடியும் கிடைக்குமா, இதே மாதிரி கிடைக்குமா என்ன சரீரம், இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்றும் கிடைக்குங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிளஸ்ஸிங் தான், அதுதான் சொல்லிகிட்டே இருக்கும், கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். கொரோனாவை பற்றி தியானம் பண்ணாதே, கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே. ஆரா அமுதேன்னா முடிவில்லாத அமுதம், மற்றதெல்லாம் முடிவுள்ள அமுதம். தேவர்களுக்கு அமுதம் கிடைச்சதுன்னா அது ஃபிசிக்கலாக கிடைச்சிருக்கிறது வந்து அது கொஞ்சம் லாங் லைஃப் கூடுமே தவிர, உண்மையான அமுதம்ங்கிறது ஞானந்தான். ஞானாமிர்தம்னு சொல்கிறோமே, இந்த பஞ்சாமிர்தம்னா என்னன்னா, இது இப்போ வெளியில் இருக்கிற வஸ்துக்கள், பஞ்சாமிர்தத்துக்கு வேறு தத்துவங்கள்லாம் உண்டு. நம்ம வந்து இந்த பால் பயோததி கிருதோ பேதம் சர்க்கரா மது சம்யுதம் பஞ்சாமிர்தம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பஞ்சாமிர்தம் வேறு, இனி தத்துவார்த்தமாக ஒரு பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லி பஞ்சாமிர்த வண்ணம்னெல்லாம் பாடியிருக்கிறார்கள். இருக்கட்டும். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு குருவர்களும் திருவர்களும் துணை புரியட்டும். மாணிக்க வாசகர் எந்த ஒரு மனோபாவனையோடு திருப்பெருந்துறையில் சிவபெருமானை பார்த்து இந்த சொற்களையெல்லாம் வெளிப்படுத்தினாரோ அந்த பாவம் நமக்கும் வரட்டும். சேக்கிழார் போன்ற பெரியவங்கள்லாம் அவர்களை பற்றி எழுதுகிற போது அவங்க மயமாகிவிட்டார். சேக்கிழார் பெரிய புராணம் எழுதுகிற போது எத்தனையோ அடியார்களை பற்றி எழுதுகிறார். அந்த அடியார்களுடைய நிலையில் தன்னை வைத்து கொண்டு தான் எழுதுகிறார். அது மாதிரி நாமும் அந்த அடியார்களுடைய நிலையில் நம்ம வைத்து கொண்டு பார்த்தா தான் இந்த உண்மையெல்லாம் நமக்கு விளங்கும். அவ்வாறு விளங்குவதற்கு சிவபெருமான் அருள் புரியட்டும். யோகாம்பா சமேத ஆத்மநாத சுவாமி நமக்கு அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்தளவில் நிறைவு செய்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சத்குருநாத மகராஜ கீ ஓ.